வணக்கம் மக்களே, ஈரோடு வாணிப்பிரியா. இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்யலாம் பார்க்க வாங்க. வடசட்டி காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. கடுகு கொஞ்சது, கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்படி. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா. இப்போ பச்சை மிளகாய் சின்னமாக கட் பண்ணுது, இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். சின்னமாக கட் பண்ண தக்காளி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சது மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் கலந்துகிட்டே இருக்கும்போது நடுவில் நம்ம கடலை மாவு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ கடலை மாவு கலந்த கலவையை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, கடலை மாவு போட்டோன்னே ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த கடலை மாவோட ஸ்மெல் தெரியாது. இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு கலந்துக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், போகட்டும், பச்சை வாசனை போயிடும். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இப்படி சும்மா அப்படி 1-2-3 இப்படி பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லாமே எல்லா உருளைக்கிழங்கும் மசிஞ்சாச்சு. கடலை மாவு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சது இதில் போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு உப்பு காரம் வேணுமான்னு பார்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசால் ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசால் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பூரிக்கும் தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தா